இந்த மாதத்திலும் கூட ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு ஆமேன் ஆமேன் சி ஏன் ஈராயிரம் ஆண்டுகள் ஆன பின்பும் சிலர் மாத்திரமே நாம் அந்த மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆயிற்று ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாருக்கு சந்தோஷம் வேணாம் யாருக்கு ஆசீர்வாதம் வேணாம் யாருக்கு நன்மைகள் வேண்டாம் யாராவது விட்டுருவாங்களா நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் கத்திருக்குள்ளே ஏன் அது அப்படியே மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் ஒரு பேக்கேஜ் இதில் ஆண்டவர் வேண்டாம் ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அதை பெற்று கொள்ளுகிறார்கள் பணம் வேணும் பதவி வேணும் அந்தஸ்து வேணும் என் உழைப்புக்கு ஊதியம் வேணும் ஆண்டவர் அதையும் கொடுத்துடுறார் இங்கே ஆண்டவர் ரொம்ப கல் மனசு கிடையாது ஆண்டவர் அதையும் கொடுத்துடுறார் ஆனால் இதில் ஒரு நம்ம அப்படி எட்டி பார்த்துடுறோம் டக்குன்னு அது ஸ்லிப் ஆகிடுறது என்ன தெரியுமா அவரோட கூட சொல்லுங்க அவரோட கூட இல்லைங்களா அப்போ இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகுந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நிறைவான சந்தோஷம் ஹலே லூயா ஹலே லூயா நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது மோச இதை முழுமையாய் பெற்றுக் கொண்டான் என்று நம்ம சொல்ல முடியும் பாருங்க எல்லா குழந்தையும் தலை சீவ வேணும் எல்லா குழந்தையும் சாக வேண்டும் ஆனால் மோசை காப்பாற்றப்படுகிறான் அரண்மனையில் வாழுகிறான் இல்லை ஆனால் அந்த அரண்மனையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவருடைய அழைப்பிற்காக த நெக்ஸ்ட் டே யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் ஒரு கடினமான ஒரு காரியம் பெண்களுக்கு தெரியும் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு பூந்த வீட்டுக்கு வர்ற அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த ஒரு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கும்போது மனசு கலங்கி கண்ணீர் க வடிக்க அப்பாவை கெட்டி பிடிக்கிறவங்கலாம் உண்டு இல்லைங்களா இப்போது மோசே வந்து நல்ல அனித்தியமான இந்த உலகத்தில் அவன்தான் அதாவது அவன் இன் நீங்கள் இன்னைக்கு யோசித்து பார்க்கணுன்னா அமெரிக்கா பிரெசிடெண்ட்டை விட அந்தஸ்து கூட எகிப்தினுடைய என்ன பெரிய ராஜாவுக்கு பார்வோனுடைய மகனாக இருக்கிறான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியை தூக்கிக்கிட்டு வனாந்திரத்தில் நடந்து போகிறவனாக இருக்கிறான் ஆனால் அவன் அதை தெரிந்தெடுத்தான் ஏன் இதல்ல என் நேசர் எனக்கு வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த அழைப்பை நான் நிறைவேற்றினால் நான் முழுமையாய் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாற்பது வருடம் ஆண்ட அரண்மனை வாழ்க்கையை விட்டு நாற்பது வருடம் வனாந்திர வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறான் இந்த இரண்டும் சேர்ந்து பின்பு நாற்பது ஆண்டுகளில் முதல் பெரிய ஒரு தேசமாக இன்றும் அழியாத ஒரு தேசமாக தேவர் இராட்சியம் வருவதற்காக தேவன் உண்டாக்கின அந்த தேசத்தை தேவன் உள்ளத்தில் எண்ணத்தில் என்ன வடிவமைத்திருந்தாரோ அதை உருவாக்குகிறவனாகவும் ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார் லூயா ஹலே லூயா யாத்ராமோ முப்பத்தி மூணு பதினான்கு பதினஞ்சு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் பாருங்க இது ஆண்டவராக சொல்லுகிறார் பெரிய ஆசீர்வாதம் ஆல்வேஸ் சிஎம் பிஎம்லாம் போனால் முன்னால் என்ன போறாங்க சைரன் அடி போறாங்க அதுக்கு பின்னால் வராங்கள அந்த மாதிரி நான் உனக்கு இருப்பேன் அது மாத்திரமல்ல அடுத்து என்ன சொல்றாரு உனக்கு இழைப்பார்கள் தருவேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இல்லை ஒரு இலைப்பாரதல் அப்படின்னா வெயில் நடந்துட்டு நல்ல உச்சி வெயிலில் அதுக்கப்புறம் மரநழலுக்கு போனால் தான் நமக்கு அது தெரியும் அப்படி ஒரு இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாத குறித்து அந்த ஒரு தேவைப்படும் இவனுக்கு இல்லாத ஒரு இலைப்பாரதில் தேவன் தருவேன் என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள் அவன் இதை தெரிந்தெடுத்தான் இந்த முழுமையான இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இல்லை அருமையான ஒரு பக்தன் ஒரு பாடினா அவர் சமூகம் என் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே இல்லை ஒரு பக்தன் உணர்ந்து பாடியிருக்கான் பாருங்க அவருடைய சமூகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அது எப்படி இருக்குமா நிறைவான ஒரு சந்தோஷமா இருக்குமா அது மாத்திரம் அல்ல பாத்திரம் எப்படி இருக்குமா வழிந்து போகிற ஆசீர்வாதம் இருக்குமா அது மாத்திரமல்ல சாதாரண ஆனந்தம் அல்ல பேரானந்தம் கிடைக்குமா ஹலுலுயா இந்த மாதங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு என்ன வழி என்று சொல்லி பார்த்தால் அங்கே மோசே நமக்கு உதாரணமாக தான் சொன்னேன் ஒரு மோசை மோசே பெற்றுக்கொள்ளும்போது அவனை பின்பற்றி வந்த இஸ்ரேலர் அநேக வேலைகள் இழந்து விட்டார்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கலங்க அந்த நாற்பது வருஷம் செருப்பு பழசாகலை துணி இத்து போகலை தண்ணி கேட்டால் தண்ணி கிடைச்சிச்சு அப்பம் கேட்டால் சாப்பிட்ற அப்பம் கிடைச்சது இல்லை ஆனாலும் அவர்கள் முழுமையாக சந்தோஷமாக இல்லை என்னன்னா சில காரியங்களை குறித்து முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டாங்க அதுக்கு தான் சங்கீதம் எழுபத்தெட்டு முப்பத்தேழு வாசிங்க ஹால லூயா இதயமும் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கல பண்ண உடன்படிக்கையில அவங்க என்ன பண்ணல உண்மையாக இருக்கவில்லை ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை முப்பத்தெட்டு பாருங்க அவரோ அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரமம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் திருமணோடு சொல்லுங்க அநேக தரம் தமது கோபத்தை விளக்கி விட்டார் முப்பத்தி ஒன்பது பாருங்கள் அருமையா இருக்கும் அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் ஒரு தடவை ஒரு காத்து அடிச்சுன்னா போயிடும் இல்லைங்களா அது மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கிட்டு என்ன பண்ணிடுவோம் இப்படியே போய்விடுவோம் ஆண்டவர் இதைக்காக இதை எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் எதிர்பார்த்தது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கணும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு அங்கு உள்ளதான் ஒளிஞ்சிருக்கு அவரோட கூட அவருக்கு பிரியமா இருக்கிறோமா அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா என்ன தெரியுமா எனக்கு பிரியமானதை நான் செய்யணும் நீ எனக்கு வீட்டில் வேலைக்காரனா எதிர்பார்க்குற கணவன் இப்படிதான் ஐடியல் கணவன் கணவன் என்ன எதிர்பார்க்குறான் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் சும்மா கிட சரி இந்த ஒரு உறவு இல்லைங்க இட்ஸ் இட்ஸ் நாட் லைக் தட் இட்ஸ் எ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் உடன்படிக்கைன்னா என்ன ரெண்டு பேரும் சரிசமம் ஆண்டவரையும் தன்னை சரிசமமாய் கீழே கொண்டு வந்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்ன உடன்படிக்கை பண்ணினார் தன்னுடைய சொந்த குமார்னு பாராமல் அவரையே நமக்காக சிலுவையில் கொடுத்தார் தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் வேற எதுவும் உயர்ந்த அன்பு இருக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம அந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே வந்து இந்த முதல் நாளில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இல்ல அந்த கல்வாரி சிலுவையில் நான் தொங்க வேண்டிய இடத்துல எனக்காக நான் கைகளில் செய்த நான் நினைவுகளில் செய்த இல்லை நான் கால்களை செய்த காரியங்களுக்காக இல்லை வாறுநாள அடிப்பிக்கப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு எனக்காக தொங்கி தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரை எனக்காக கொடுத்தார் ஹலோ இதை ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க யோசித்து பாருங்க ஏற்றுக்கொண்ட நாம பாருங்க இதில் இன்னும் ஒரு சில ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கும் ஞானஸ்தானம் என்ன வரவுன்னு இல்லை நான் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அடையாளமாக நிழலாட்டமாக நிஜமல்லாது அது நிழலாட்டமாக சபைக்கு முன்பாக பரிசு முன்பாக ஒரு அறிக்கை நான் பாவி என்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அந்த பாவத்துக்கு மறிக்கணும் தேவ நீதிக்கு நான் இருக்கணும் அதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லிதான் அந்த ஆலோசனை எடுக்கிறோம் முயற்சி வெற்றி பெற்ற பிறகு இஸ் நாட் கிஃப்ட் சால்வேஷன் இஸ் எ கிஃப்ட் ரட்சிப்பு ஒரு பரிசு இதில் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அறிக்கையிட முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு தாட் ஒரு ராங் தாட் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது அது தேவனுக்கு பிரியமானதல்ல அதே மாதிரி பாருங்க பரசுத்தனுடைய அபிஷேகம் கூட்டத்தில் வந்து கூச்சல் போடுறதுக்காக தேவன் கொடுக்கவில்லை பல வேளையிலே ஞானஸ்தானம் எடுத்த நாம் நிறைய காரியங்களில் இடருகிறோம் இடறிவிட்ட பிறகு ஆண்டவருடைய அன்பு போயிடுச்சோ குழம்புவான் சங்கீதம் ஐம்பத்தொன்னு அவனுக்கு வந்து அந்த நான் இல்லையா நீ மன்னிச்சிட்டே அப்படின்றதுக்கு அந்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வார் அதே ஆவியானவர் தான் நாமக்கும் நிறைய காரியங்களை போயிட்டு நோ இனிய ஆண்டவரத்தில் நான் போக முடியாது ஜெபிக்க முடியாம பலர் கஷ்டப்படுற காரணம் என்ன தெரியுமா நம்ம அதை செய்யற சின்ன சின்ன காரியங்கள் சிறிதோ பெரிதோ இந்த பாவங்கள் நம்ம அப்படியே நினைவுக்குள்ளே கொண்டு வந்து சத்ரு என்ன பண்ணுவான் பிசாசு இடத்துல ஜெபிக்க முடியாமல் தடையை உண்டு பண்ணுவான் அந்த நேரத்தில் இந்த ஆ இந்த அபிஷேகம் இருந்தது என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷையோடு கூட பரிசுத்த ஆவையானவர் அடங்கா பெருமுச்சோடு கூட நமக்கு ஜெபிப்பார் அப்போ வி வில் நோ நோ என்ன என் தேவன் கைவிடவில்லை இல்லை முப்பத்தெட்டாம் வருஷம் அவர்களை அழிக்காமலும் இரக்கமுள்ளவராய் இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நிச்சயம் இதுக்கு ஆயிரம் வழக்கு பேசிக்கிட்டு இந்த பரிசு ஆவியானவரை முழுமையாய் அந்நிய பாஷின் அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல பாருங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதற்கு ஆவியானவர் என்ன செய்யறார் சாயும்போது வழி இதுவே என்று சொல்லி இங்கிருந்து அவர் பேசுகிறவராய் இருக்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சும்மா இல்லைங்க ஒரு தகப்பனை போல கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு ஞானசம் எடுக்காம பரிசு அபிஷேகத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாம இல்லை நீங்கள் இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இல்லை ஹலெலூயா ஹலெலூயா மூன்றாவது பாருங்கள் ஒரு மெழுகுவர்த்திரி காற்றில் அணைந்து போயிடுங்க ஒரு ஐந்து மெழுகுவர்த்திரியை சேர்த்து வைத்தால் அது அப்படியே நின்று எரியும் ஒரு கட்ட இல்லை நம்ம சின்ன வயசில் படிப்போம் எருமையும் சிங்கமும் எருமை கூட்டமாக வரும்போது சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது தனியாக வருவதற்கு ஏதுக்குள்ளே உண்டு பண்ணி தனியாக வந்த எருமையை அதே தான் பிசாசும் செய்வான் ஐக்கியப்படுவதற்கு என்னென்னலாம் இணஞ்சல் பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் பண்ணுவான் எல்லாவற்றையும் பண்ணுவான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருவான் என்ன எதையாவது ஒரு வார்த்தைகளை உள்ள கொண்டு வருவான் ஆனால் ஐக்கியப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பருசத்தை நம்ம காத்து கொள்ளலாம் நம்ம நம்ம வந்து அந்த ஆத்மாவை இழந்து போக மாட்டோம் அந்த நித்திய ஜீவனை இழந்து போக மாட்டோம் நம்முடைய பர்லவத்தில் தேவன் நமக்கு கைவேலை அழகான பளிங்கு மாளிகை இல்லை செய்து கொண்டிருக்காரல அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆகவே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை நாம் இந்தந்த காரியங்களில் கவனமாக இருப்போம் ஸோ இந்த மாதத்தில் இந்த ஆசிர்வாதம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அறளாது இந்த மற்ற எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் எதை வேணுமோ லிஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அவரோடு கூட அது வரும்பொழுது தான் அது ஒரு நிறைவான ஒரு சந்தோஷமாக வரும் அவர் நம்மளோட வரணும்னா மோசையை போல அவருடைய சமூகம் நம்ம தேடணும் அவருக்கு பிரியமாக இருக்கணும் இருந்து பாருங்க இந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்க்கை மற்ற எல்லாவற்றையும் தேவன் அருள்வார் அவரோடு கூட அந்த பேக்கேஜ் வந்துருங்க அவர் உள்ளே வந்துட்டார்னா அவருக்கு இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டா மீது எந்த பேக்கேஜையும் நம்ம தேட வேண்டியது இட் இஸ் ஆல் ஒன் பண்டில் இல்லை ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நம் கண்களை மூடுவோம்